ஹாய் வணக்கம், வெல்கம் டு கவி லைஃப் ஸ்டைல் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் வணக்கம் எல்லாருக்கும், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம், ஷாப்பிங் விளாக் தான். பார்த்தவங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரூரில் சிவா டெக்ஸ்டைல் தான் போய் ஷாப்பிங் பண்ணலாம். காப்பர் ஜரியில் சித்தி எடுக்கணும்னு சொன்னாங்க, ஸோ அதுக்காக தான் வந்து கரூர் போனோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:00 இருக்கும், அந்த டைமுக்கு மேலே தான் கொஞ்சம் அங்கே போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு இங்கே இருந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரூர் டெக்ஸ்டைலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, டிஃப்ரெண்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் அந்த ஷாப்பில் போய் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா மில்க் ஷேக் எல்லாமே வெரைட்டிஸுமே வச்சுருந்தாங்க, பார்த்தா வெளியிலேருந்து தெரிஞ்சது. நெக்ஸ்ட் டைமே பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் சித்தியில் நேராக வந்து ஷாப்புக்கு போயிட்டோம். சிவா டெக்ஸ்டைல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியர்பை தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நமக்கு வந்துடலாம். சிவா வந்து காப்பர் ஜரி வந்து கலெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க, சித்தி வாங்க போகலன்னு சொல்லிட்டு நானும் சித்தி இன்னொரு சித்தி எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தோம். இந்த காப்பர் ஜரி சாரீ வந்து பார்த்திங்கன்னா புட்டா புட்டாக்கு மட்டும் காப்பர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 இப்போ ஆஃபரில் இருந்தது. 1400 சாரீ வந்து பார்த்திங்கன்னா 750 ஆஃப் ப்ரைஸ் வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஓவரால் எல்லா கலெக்ஷனும் வந்து சித்தி பார்த்துட்டு இருந்தாங்க, எது பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எது பிடிச்சதோ தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, 750 வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. காட்டன் மிக்ஸ்டு தான், ரொம்ப சூப்பராக இருந்தது, உங்களுக்கு பார்த்தாதே தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக கிராண்ட் லுக்காக இருந்தது. காப்பர் ஜரி வந்து இந்த சாரியில் வந்து 1300, 1400, 1500 வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதான் வந்து சித்திக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, இதுவும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. 1500 அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்து அந்த மாதிரி இருந்தது, ஃபுல்லாக வந்து கிராண்ட் ஜரியமாக கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க, பார்த்தோம் நாங்கள். இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் உங்களுக்கு சித்திக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லி பார்த்துருப்பாங்க. வீடியோ கேப்சர் பண்ணியிருப்பேன் பாருங்கள், எல்லா வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நான் கேப்சர் பண்ணல. சரி ஓகே, அடுத்து என்னென்ன கலெக்ஷன் இருக்கும் சொல்லி பார்க்கலாம். கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்ஸன் சாரி எல்லாமே இருக்குது. அப்புறம் மேல் ஃப்ளோர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3rd floor இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம மேலேலாம் போகலை, ஜஸ்ட்டு வந்து சாரீ ஷாப்பிங் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா கீழே மட்டுமே வந்து வந்துட்டோம். இப்போ கீழே 1st floor வந்து சித்திக்கு வந்து பட்டு செக்ஷன் பார்க்கணுன்னு சொன்னாங்க, ஸோ அங்கே மட்டும் போயிருந்தோம். கமிங்க, இது பார்த்துட்டு சித்தி, லாஸ்ட் டைம் தான் இவங்க தான் காமிச்சாங்க. காப்பர் சித்தி எடுக்கிறீங்களா? போறீங்களா? போறீங்கன்னா போங்க. இது எப்படி இருக்கு? ஆனா எது கட்டுறது, எங்க கட்டுறது? 1300 ஆயிடுக்குள்ள சித்தி சித்தி எடுத்திருக்காங்க. சித்தி வீடு எடுங்க சித்தி, டிஃப்ரெண்டா இந்த போடுங்க. ஏது சித்தி?
சித்தி இது தூரத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கா? அனந்தம்பரைக்கு பரவாயில்ல தானே சித்தி? சரி, அப்படியே நைட்டு கட்டிக்கலாம், ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுனா கட்டிக்கலாம். சரி, எடுத்துக்கலாம். அவங்க தான் ஐநூறுவா கொடுத்துருக்காங்கல்ல. நெய் புளி நான் பார்த்துட்டு வச்சுக்கேன், நெய் புளி இல்லை. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே காட்டன் சாரீ செக்ஷன் இருக்குது. ஸோ அங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் எல்லா காட்டன் டைப்ஸுமே வச்சுருக்காங்க. பெரியவங்களேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம யங்ஸ்டர் வரைக்குமே கட்டுற எல்லா காட்டன்ஸுமே கீழேயே இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து இப்போ ஒரு கலெக்ஷன் பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து முன்னாடி பட்டு செக்ஷன், பியூர் பட்டு இருக்குல்லையா, அந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாக வேணும். இதில் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க அந்த இதில். ஃபஸ்ட் இந்த கார்னர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் சாரீ தான். அதனால் சித்தி வந்து ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா எடுக்கலாம்னு சொல்லி வந்தாங்க. பட் அவங்களுக்கு எதுவும் பிடிச்ச மாதிரி இல்லை, அதனால் ஜஸ்ட் ஒரு வீவிங் தான், விண்டோ ஷாப்பிங் மாதிரி வந்து பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்தோம். நல்ல ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆஃப் ப்ரை 25%, 30%, 50% எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அந்த லெமன் வெல்ல வித் ஸ்கை ப்ளூ, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 23,000 ஆமாம், சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருந்தது. மேரேஜுக்கெலாம் கட்டினா செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அகைன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் முன்னாடி பியூர் பட்டுக்கு முன்னாடி செக்ஷன் ஒரு பட்டு இருக்குது, சும்மா நார்மல் பட்டெலாம் இருக்கீங்களா அந்த மாதிரி இருக்கும். அந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சித்தி வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் காப்பர் ஜரிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புட்டாவாக இருந்தது. இங்கே அப்படி இல்லாமல் பட்டு மாதிரியே இருக்கும். பட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஜரி கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. மேங்கா டிசைன் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்களே அந்த மாதிரி சித்திக்கு பிடிச்சிருந்தது, அதையும் வந்து எடுத்துருந்தாங்க. சும்மா பச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இது ரெண்டில் ஒன்று தான் வந்து சித்தி எடுத்தாங்க, சூஸ் பண்ணாங்க. ஐ திங்க் அந்த ஸ்கை ப்ளூ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, ப்ளூ இங்க் ப்ளூ அதான் வந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு ப்ளூ ஏதோ ஒன்று ப்ளூ எடுத்தாங்க, சித்தி வந்து சூஸ் பண்ணாங்க ஃபைனலாக. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, ப்ளவுஸ் பீட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இப்போ சித்தி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட் மீ, பாய்.